ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்சுமாரிசியும் சர்ச்சில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம், படத்தோடனே மை டியர் பூதம். இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, பூதலோகத்தோட அரசன் பிரபுதேவா அவர் தன்னோட பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். அவரோட பையன் பண்ணுற தப்புக்காக முனிவர் ஒருத்தரால் சவிக்கப்பட்டு பிரபுதேவா பூமியில் 3000 வருஷமாக ஒரு பொம்மை சிலையாக இருக்கார். ப்ரெசண்டில் அஸ்வந்த் அப்பா இல்லாமல் அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்துட்டு இருக்க ஒரு பையன். அவனுக்கு திக்வாய் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கான். ஒரு சூழ்நிலையில் பிரபுதேவாவோட சிலை அஸ்வந்த் கையில் கிடைக்கிது. அவன் பிரபுதேவாவை ரிலீஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் மை டியர் பூதம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்சுமாரிசியம் சர்ச்சில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம், படத்தோடனே இரவி நிழல். இது ஒரு சிங்கிள் ஷாட்டில் நான் லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, பார்த்திபன் படங்களுக்கெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணுற சினிமா ஃபினான்ஷியராக இருக்கார். அவரால் ஒரு டேரக்டர் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. இந்த கேஸில் போலீஸ்காரங்க பார்த்திபனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு பார்த்திபன் தான் டீனேஜ் டைமில் இருந்து இப்போ செயல்படாமல் இருக்க ஒரு ஆசிரமத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், காதல், துரோகம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இதுதான் இரவின் நிழல். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.